राधे कृष्णा, जय बोलो बद्रीनारायण भगवान की जय। உலகத்தில் பவித்திரமான இடங்கள் நிறைய உண்டு. உலகமே பரம பவித்திரமானது தான். அதில் சிலதெல்லாம் ரொம்ப பவித்திரமானது. அதில் அத்தியுத்தமானது ஹிமாச்சலம். இந்த ஹிமாச்சலத்தில் பத்ரிநாதன், அந்த பத்ரிநாதனுடைய சந்நிதியிலேருந்து அதை விட பவித்திரம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது மானா கிராமம். இதோ இதுதான் அழகான மானா கிராமம். அங்கே மேலே போயாச்சுன்னா வேதவியாசருடையதான குகை இருக்குது. அந்த வேதவியாசர் அந்த குகையில் தியானம் பண்ணுவார் ஒவ்வொரு நாளும். இதோ கீழே ஓடுறது பார்த்தாளா, இதுதான் சரஸ்வதி தேவி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜயமுதீரயேது. வேதவியாசரையும் சரஸ்வதியும் தியானம் பண்ணிண்டு பகவத்யானம் பண்ணிண்டு பாகவதம் சொல்லணும்னு சொல்லுவா. அந்த பாகவதம் உண்டாகிறதுக்கு காரணமான இடம் இந்த இடம். இதில் இந்த பக்கம் நீங்கள் பார்க்கறது சரஸ்வதி, சரியா? அதே என்னுடைய இந்த இந்த இடதுகை பக்கத்தில் ஓடுறது அலக்கநந்தா, அலக்காபுரின்னு சொல்கிற இடத்துலேருந்து வர்றது. இந்த அலக்கநந்தாவும் இந்த சரஸ்வதியும் சங்கமிக்கக்கூடிய ஸ்தலம் இந்த கேசவ பிரயாகை. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சந்தி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவாத் பிரதிகச்சதி அப்படின்னு சொல்கிறார். ஆகாசத்துலேருந்து விழக்கூடிய ஜலமெல்லாம் எப்படி நதியில் விழுந்து சமுத்திரத்தை நோக்கி போகிறதோ அந்த மாதிரி எந்த தேவர்கள் நமஸ்காரம் பண்ணாலும் அது கேசவ இடத்துல போய் சேருன்னு சொல்லுவா இல்லையா. அதனால் கேசவ பிரயாகை இதுதான். இந்த இடத்துல உட்காந்துட்டு தான் வேதவியாசர் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிவிட்டு, என் மனசில் சமாதானம் வேணுமே, அதிருப்தியாக இருக்கேன்னு தியானம் பண்ணிவிட்டு தன் குகைக்கு போயிடுவார். இப்படியே பண்ணிட்டு வர 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 அழகாக அவருக்கு நாரதர் வந்து பாகவதத்தை சொல்லி அதை எழுதுனார். அதனால் ஒரு விதத்தில் பார்த்தா பாகவதத்திற்கு மாதா வந்து வேதவியாச குகை அப்படின்னு சொன்னால், பிதா கேசவ பிரயாகை. இது அவ்வளவு அழகாக வேதவியாசருக்கு தாபத்தை கொடுத்தது, பாகவதம் எழுத தூண்டியது, அழகாக இங்கே பண்ண அனுஷ்டானம்தான் அவருக்கு பாகவதத்தையே கொடுத்தது. அதனால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த கேசவ பிரயாகை. ஒரு தடவை இப்போ நேராக பார்க்குறீங்க நீங்கள் வீடியோ வழியாக, நிச்சயமாக ஒரு நாள் பகவான் உங்களை அழைச்சிட்டு வருவான். கட்டாயம் அலக்கநந்தா மாதாவும் சரஸ்வதி மாதாவும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். பரிபூர்ணமான ஞானம் பக்தி வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆதிசங்கர் பகவத் பாதர் தபஸ் பண்ணியிருக்கார், நிச்சயமாக சுவாமி ராமானுஜர் வந்து தபஸ் பண்ணியிருப்பார், மத்வாச்சாரியார் பத்ரிகாசிரமத்தில் தான் இருக்கார் அப்படின்னு ரொம்ப அழகாக மத்வ விஜயத்தில் சொல்லப்படுறது, ஸ்ரீ வல்லபாச்சாரியார் வந்திருக்கார். இப்படி எத்தனையோ மகாத்மாக்கள் நித்தியம் அனுஷ்டானம் பண்ண ஒரு இடம் இந்த கேசவ பிரயாகை. பத்ரி வந்துட்டு பத்ரிநாதன் மட்டும் பார்க்காதீங்க, மானா வாங்கோ. மானா வந்துட்டு வியாசகுகை மட்டும் பார்க்காதீங்கோ, சரஸ்வதி நதியை பாருங்கோ. சரஸ்வதி நதியை மட்டும் பார்க்காதீங்கோ, சைட்லேயே நடந்து வந்தேன்னா இந்த கேசவ பிரயாகை. கட்டாயம் கேசவன் அழிச்சுட்டு வருவான். உங்கள் வம்சமே பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட ஜம்மன் சகலகலா வல்லவர்களாக வாழறதுக்கு பத்ரிநாரன் அனுகிரகம் பண்ணடும். ஜெய் போல பத்ரிநாராயண் பகவான் கி ஜெய், ஜெய் போல வேதவியாஸ் பகவான் கி ஜெய், ஜெய் போலோ சரஸ்வதி மாதா கி ஜெய், ஜெய் போலோ அலக்கநந்தா மாதா கி ஜெய், ஜெய் போலோ கேசவ பிரயாக் கி ஜெய், ஜெய் போலோ நாரத மகர்ஷி கி ஜெய், ஜெய் போலோ பத்ரி விஷால் கி ஜெய், ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.